இதில் உணவு பழக்க வழக்கங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக உணவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நாலாவது பாவம் என்பது, அதாவது உணவுகளை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள், சத்து குறைவான உணவுகள்னு. இப்போ இயற்கை உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒற்றைப்படை பாவங்கள், அதாவது பழங்கள், காய்கறிகள், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைவான, அதாவது கலோரி வந்து அதில் குறைவாக இருக்கும். இதே சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் வரும்போது சமைச்ச உணவுகளுக்கு எல்லாமே சத்து அதிகமாகிடும். அதாவது ஒரு பொருள் வந்து அப்படியே நீங்கள் ஒரு காய்கறி கூட அப்படியே சாப்பிடும்போது அதனுடைய கலோரி குறைவாக இருக்கும், ஆனால் அதில் வேக வைக்கும் போது கலோரி இன்க்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த நாலாவது பாவம் என்பது செயற்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை அப்படிங்கிறத விட செயற்கை என்பதற்கு வீரியம் அதிகம். இயற்கை என்பது மென்மையானது நம்ம சொல்லுவோம், செயற்கை என்பது வன்மையானது நம்ம கிளாஸில் படிக்கும்போது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அந்த வகையில் வந்து இந்த உணவுப் பொருட்களில் இயற்கையான காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், இது எல்லாம் வந்து கலோரி குறைவான உணவுகள், இதெல்லாம் ஒற்றைப்படை பாவம்னு எடுத்துக்கலாம். அதேமாரி கலோரி அதிகமாக இருக்கிற உணவுகள் பார்க்கும்போது சமைச்ச உணவுகள், இன்னும் சொல்லப்போனால் இனிப்பு பலகாரங்கள், எது எதெல்லாம் வந்து அதிகமாக வந்து மெனக்கெட்டு பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் கலோரி அதிகமாகிடும். ஓகேங்களா. தானிய வகைகளில் தானியம் அப்படிங்கிறது எந்த பாவம், ரெண்டாம் பாவம் தான், ரெண்டாம் பாவம் தான் தானியம். ஓகேங்களா. இந்த தானியத்தை வேக வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது நாலாம் பாவமாக மாறிடும். ஓகேங்களா. அரிசியை வேக வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது நாலாம் பாவமாக மாறிடும். அது அந்த ரெண்டாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த நாலாம் பாவம் என்பது என்ன ஆகுதுன்னா கலோரியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுது. வெறும் அரிசியை அப்படியே சாப்பிட்றத விட அரிசி ஆக்கி செய்து அதை வந்து சோறாகும் போது இன்னும் கொஞ்சம் கலோரி கொஞ்சம் கூடுது. இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தில் பார்க்கும்போது நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி தான் உணவு பழக்க வழக்கத்தை வச்சுருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருணாசிரம ரீதியாகவே இந்த மாதிரி இருக்கும். 1 5 9, 2 6 10, 3 7 11, 4 8 12, 4 பாவம் தான் நம்ம வர்ணாசிரமம் சொல்கிறோம். இதில் அதிகமாக உழைக்கக்கூடிய கம்யூனிட்டி யாருன்னா இந்த கம்யூனிட்டி தான். இது வந்து பிராமணர், சத்திரியர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர்னு 4 வர்ணம் இருக்கு இல்லையா. இந்த 4 வர்ணத்தில் குறைவாக உழைக்கக்கூடிய நபர்கள் இவங்க ரெண்டு பேரும், பிராமணரும் வைசியரும். அதிகமாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சத்திரியரும் சூத்திரரும். சூத்திரர் தான் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க, அதனால்தான் அவங்களுடைய சாப்பாட்டில் வந்து கலோரி வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க பியூர் வெஜிடேரியன், இவங்க கொஞ்சம் நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியனா இவங்களை விட உயர்ந்த மிருகத்தை சாப்பிட மாட்டாங்க, அதாவது மேக்சிமம் ஆடு தான். 3 7 11ங்கிறது மீன் வரைக்கும் எடுத்துக்குவாங்க, ரொம்ப மாமிசெல்லாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. 4 8 12 உங்களுக்கு அவர்களை விட உயர்ந்த மிருகத்தையே சாப்பிடுவாங்க, மாடுலாம் சாப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இவர்களுக்கு உழைப்பு அதிகமாக இருக்கிறதால இவர்கள் அதிகமான கலோரியை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இவங்களுக்கு உழைப்பு கம்மியாக இருக்கிறதால இவங்க அதிகமான கலோரியை சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை. அதனால தான் இவங்க அதிகமாக விரதம் இருக்கிற இந்த 4 கம்யூனிட்டியில் யார் அதிகமாக விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் அதிகமாக விரதம் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வெறும் ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடிய நபர்கள், புரோகிதம், ஜோதிடம், இந்த மாதிரி ஆலோசனை மட்டும் சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறதால இவங்களுக்கு உழைப்பு அதிகமாக இல்லைங்கிறதால இவங்க குறைவான உணவுகளை சாப்பிட வேண்டிய இயற்கையை வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துச்சு. இவங்க பரபரப்பாக போர்க்களம், சண்டை இந்த மாதிரி இருக்கிறதால இவங்க கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. போர் இல்லாத போது உடல் பயிற்சி செய்வாங்க, அதனால் கொஞ்சம் இவங்களுக்கு கலோரி கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆகும், அதனால் இவங்களுக்கு அதிகமான கலோரி தேவைப்படுது. இவர்களோட இவங்களுக்கு கம்மி தான் வியாபாரம். வியாபாரம்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது, அவ்வளோதான். அது ஒன்று பெரிய அளவுக்கு உழைப்பு எதுவும் இருக்காது. இந்த 4 8 12ங்கிறது ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் விவசாயம் இந்த மாதிரி வரும்போது இங்கே அதிகமாக நீங்கள் ரொம்ப ஆச்சாரம்லாம் பார்த்துட்டு ரொம்ப மென்மையான இந்த நல்ல பியூர் வெஜிடேரியனே சாப்பிட்டாங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது. ஓகேங்களா. அதாவது உணவு என்பதே ஒருத்தர் எவ்வளவு உண்ண வேண்டும் என்பதே அவர் எவ்வளவு வேலை செய்கிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கே ஒழிய, நீ 4 இட்லி சாப்பிட்ணும், 3 இட்லி சாப்பிட்ணும், 2 சப்பாத்தி சாப்பிட்ணும், 3 சப்பாத்தி சாப்பிட்ணும், இதெல்லாம் கான்செப்ட் இல்லை. எவ்வளோ உழைக்கிறார் ஒருத்தர், ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இதான் ஒரு சின்ன காமெடியாக எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்பார், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஒருத்தர் அப்படியே அமைதியாக இருப்பார், என்னப்பா நீ நடந்து காமி அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்வார். வேகமாக நடந்தால் எவ்வளோ நேரத்தில் போகும்னு சொல்ல முடியும் என்னால் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உழைப்பை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுதுன்னா
இந்த வருணாசிரமத்தில் உணவு பழக்க வழக்கத்தையும் கொண்டாந்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த வகையில் இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இதில் வந்து கலோரி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? செயற்கை உணவுகள்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக ஸ்வீட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக கலோரி இருக்கும். அதுதான் நம்ம நாலாவது பாவத்தை செயற்கைன்னு சொல்கிறோம். ஏன் நாலாவது பாவத்தை செயற்கைன்னு சொல்கிறோம்? 5, 9 அப்படிங்கிற பாவம் இயற்கையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இறைவன் அப்படிங்கிறது 5, 9 பாவங்கள். இறைவன் இயற்கை எல்லாம் ஒன்று தான். இறைவனால் எது எதெல்லாம் உருவாக்கப்பட்டதோ அது எல்லாம் 5, 9 வீடுகள். மனிதர்களால் எது எதெல்லாம் உருவாக்கப்படுதோ அதெல்லாம் 4வது பாவங்கள். உதாரணத்துக்கு ஒரு பழம், ஒரு மாம்பழம், ஒரு வாழைப்பழம் வச்சுக்கலாம். இதெல்லாம் 5வது, 5, 9வது பாவங்கள். ஓகேங்களா? ஆனால் 4வது பாவம் வருது, ஒரு மைசூர் பாக், ஒரு ஜாங்கிரி, ஒரு ஜிலேபி, இதெல்லாம் வந்து 4வது பாவம். இதை செய்கிறது வந்து என்னென்னா மனுஷன் செய்கிறான். மனிதர்கள் எதெதெல்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் 4வது பாவம். எதெதெல்லாம் மெனக்கெட்டு செய்கிறாங்களோ, ஓகேங்களா, எதெதெல்லாம் மெனக்கெட்டு ரொம்ப பொருள் போட்டு ரொம்ப காம்பினேஷனில் போட்டு செய்கிறது எல்லாமே 4வது பாவம். ஓகேங்களா? அந்த வகையில் என்னென்னா உணவு பழக்க வழக்கங்களில் ஒருத்தர் உடல் பருமனாக இருக்கிறவங்க சும்மா ஜாதக ரீதியாக அது மாதிரி 4வது பாவம் நிறைய இருக்கும்போது அவங்க அதிகமாக வந்து 3வது பாவத்தோட உணவுகள், 3வது பாவங்கிறது நார் சத்துன்னு சொல்லுவோம். 3வது பாவம் என்பது நார் சத்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதாவது உணவையே நீங்கள் சொல்லும் போது இந்த ஏரியா வந்து புரதம்னு எடுத்துக்கும். இந்த புரதம் அப்படிங்கிறது இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரதத்தை, இந்த புரதத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய இந்த 1:9 கொஞ்சம் அதிகப்படுத்த 2:10 ஓரளவுக்கு சமைச்ச உணவு, நார்மல் உணவுன்னு எடுத்துக்கலாம். 3:7 அதிகமான காய்கறிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4:8 தான் அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய கொழுப்புன்னு சொல்கிற மாதிரி தான், அந்த கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தான், அதாவது அதிகமான கலோரி இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த 4வது பாவம். இந்த கேட்டகரியில் வரக்கூடியது 8:12 என்ன சொல்கிறது, ரொம்ப மாமிச உணவுகள் இந்த மாதிரி அதிகமாக கலோரி இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 3வது பாவம் நார்சத்து, 3:7 நார்சத்து, மெக்னீஷியம், இந்த மினரல்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதாவது தாது பொருட்கள், வைட்டமின்கள் இதெல்லாம் இங்கே வந்துடும். அதனால தான் இந்த வீட்டுக்கு அப்படியே 12வது வீடாக இருக்கு. ஒரு ஜாதகத்தில் அந்த 3வது பாவம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க உடல் வந்து உடல்வாகு வந்து லீனாக தான் இருக்கும். நம்ம உதாரண ஜாதகம் வழியாக இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு போட்டு பார்ப்போம். லீனாக ரொம்ப காலம் வரைக்கும் லீனாக இருக்கிறவருடைய ஜாதக அமைப்போம், உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பும் எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த 3வது பாவங்கிறது ஏன் 3வது பாவத்தை அதிகமாக சொல்லணும்னா, அந்த 4வது பாவத்தை உடனடியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாவம் தான் அந்த 3வது பாவம். நீங்கள் 4வது பாவத்தில் காரகத்தை பாருங்களேன், ஒரே இடத்தில் நிலையாக இருத்தல். அப்போ என்ன, ஒரே இடத்துல எங்கேயும் அசையாமல் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து கொழுப்பு அதிகமாகிட்டு தான் இருக்கும். 3வது பாவம் என்ன, நடைபயணம், உடம்பை அசைத்தல், நடத்தல். அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே ஃபேட்டாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத விட உணவு கட்டுப்பாடுங்கிறது என்ன, இப்போ உணவு சாப்பிடாம உணவுங்கிறது என்ன, 6வது பாவம். 6வது பாவங்கிறது எல்லா வித சமைச்ச உணவுகளையும் குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ உணவு கட்டுப்பாடு என்பது 5வது பாவம். உணவு கொஞ்சம் குறைக்கக்கூடிய பாவம், உணவை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய பாவம். ஏன்னா 6வது பாவத்துக்கு 12வது பாவமாக இருக்கிறதால உணவு வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்குது. அப்போ உணவு சாப்பிடாமல் ஒருத்தர் இருந்தால் ஒருத்தருக்கு நல்லதா, அல்லது வந்து நடைப்பயணம் போனால் நல்லதா அப்படின்னா, இயற்கையாக மெடிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா நடைப்பயணம் போனால் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நடைப்பயணம் போகும்போது என்ன ஆகுனா அந்த உடம்பில் வந்து அதிகமான அந்த கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும். சாப்பிடாமல் இருக்கும் போதும் உடம்புல கொழுப்பு கரைஞ்சாலும் கூட அந்த கொழுப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கரையும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4வது பாவங்கிறது ஒரு டைட்டட் கொழுப்புன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா வயிற்று பகுதியை நம்ம கையை நம்ம இப்படி இப்படி பிச்சு பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி பிச்சு பார்க்கும்போது ரொம்ப மெலீஸாக இருக்கும். அது வேணா காமிச்சு இந்த மாதிரி இந்த கையில் இருக்கக்கூடிய சதைகளை நம்ம இப்படி பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். வயிற்று பகுதியை பிரித்து பார்க்கும்போது ரொம்ப தடிமனாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப அந்த ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க வயிற்று வந்து அப்படியே டைட்டாக போகுது. பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு கூட பார்த்தீங்கன்னா வயிறு வந்து தலைன்னு இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு அவ்வளோ பிரச்சனை தராது. டைட்டாக இருக்கு பாருங்க, அவங்களுக்கு தான் கொழுப்பு அதிகமாக போயிட்டு அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் நிறைய வரும். அது மெடிக்கல் ரீதியாக போய் படித்து பார்த்தீங்கன்னா, நிறைய புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வயிறு வந்து லூஸாக இருக்கு பாருங்க, அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து குறைவு தான்.
இது ரொம்ப டைட் பொசிஷனாக இருக்கிறவங்களுக்கு இந்த பேரிக்கா மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா ரொம்ப ஒரு டைட்டாக இருக்கும்போது அந்த கொழுப்பு வந்து அதிகமாக வந்து நடக்க முடியாமல், ரெண்டாவது வந்து நிறைய உடலில் பாதிப்புகள் தருது. ஏன்னா கொழுப்புங்கிறது லக்னத்துக்கு, நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு 70% தீமை தரக்கூடிய பாவம் என்பதால் அதிகமான பிரச்சனை தரக்கூடிய அமைப்பாக போயிடுது. அதனால தான் நான் இந்த மூணாம் பாவத்தை சொல்கிறது காரணமே 4-12, அது இல்லாமல் லக்னத்துக்கு அது சாதகமாக, லக்னத்துக்கு 2 மடங்கு அது பாதகமாக இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு எத்தனாவது பாவம் இது? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் லக்னத்துக்கு 3ஆம் பாவம் வந்து அடுத்த பரிணாமம் என்பதால் இந்த 3ஆம் பாவம் என்பது லக்னத்தோடைய இம்யூனிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுது. பட்டினி கிடைக்கும் போது லக்னத்தோட நிலை அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த லக்னத்துக்கும் 5ஆம் பாவத்து இருக்கிற உறவு என்பது சமநிலை. ஏன்னா திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பட்டினி கிடப்பது அப்படிங்கிறத விட, அதாவது உண்ணாவிரதம் இருந்து உடலை குறைப்பது என்பதை விட, நடைபயணம் செய்வதோ அல்லது ஜாக்கிங் இந்த மாதிரி ஓடுறதோ அல்லது உடல் பயிற்சி செய்வதோ உடம்பை அசைப்பதோ அப்படிங்கிறது தான் என்ன ஆகுனா உங்களுக்கு உடனடியாக குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின் தான் உங்களுக்கு மெடிக்கல் லைன்லேயும் சொல்கிறாங்க. அந்த வகையில் இப்போ வந்து ரொம்ப பருமனாக இருக்கிறவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அது முதல்ல வந்து நம்ம ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவத்துடைய ஆரம்ப முனையோடைய நட்சத்திரம் உபநட்சத்திரம், இந்த கிரகம் வந்து எந்த விதத்திலையும் வந்து உங்களுக்கு 4, 6, 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 10 கூட வச்சுக்கலாம். இந்த வீட்டை தொடர்பு கொள்ளாமல் இருந்தாவே குறிப்பாக வந்து 8-12 தான் இங்கே மெயின். அதாவது 4, 6, 10 வரும்போது அது 4ஆம் பாவம் 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அது பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு லக்னத்துக்கு அவ்வளோ தீமை செய்யக்கூடிய பாவம், நடுநிலையான பாவங்கிறதால. இந்த 6, 10ஆவது பாவங்களும் நடுநிலை பாவங்கிறதால 2, 6, 10 என்பது லக்னத்துக்கு நம்ம நடுநிலையான பாவம்னு சொல்லிடுறோம் இல்லையா. அதனால் இதை 8-12 நாலாம் பாவம் எந்த விதத்திலையாவது 8ஓ 12ஓ தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்குது. ரெண்டாவது என்னன்னா லக்னபாவம், லக்னபாவம் 4, 6, 8, 10 ஏதாவது இந்த 4 வராமல் 6, 8, 12 வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வந்து 4, 8, 4, 6, 4, 10, 4, 12 அந்த மாதிரி வரும்போது தான் உடல் பருமன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், ரெண்டாவது வீடு. ரெண்டாவது வீடுங்கிறது என்னென்னா ஒரு கடைசியாக வச்சுக்கோ இந்த ஆப்ஷன் ஆகிடலாம். 4ஆவது வீட்டுக்கு அப்புறம் 1ஆவது வீடு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 9ஆவது பாவம். 9ஆவது பாவங்கிறது டே போட்டுள்ள லக்ன பாவம். அதுக்கப்புறம் 9ஆவது பாவமும் 4, 6, 8, 10, 12ஆவது வீட்டு தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த 3 அமைப்பு தான் வந்து ஒருத்தர் உடல் பருமனுக்கு உண்டான அமைப்பு. இது வந்து பாவநிலையை பற்றி சொல்லிட்டோம். இப்போ கிரக நிலைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிரகம் தான் வந்து என்ன, இது பாவமும் கிரகமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி. அப்போ உடல் பருமனுக்கு காரகமான கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படின்ற கிரகம். ஓகேங்களா, குருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஜாதகத்தில் ஒரு 65% வரைக்கும் குரு ஒரு காரகம். அதுக்கப்புறம் சுக்கிரன் 35%. இன்னும் மற்ற கிரகங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் இதுதான் மெயின். இது 2 கிரகம் அதனுடைய பங்களிப்பு தான் மெயின். என்னுடைய புத்தகத்தில் குரு மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். மருத்துவ ஜோதிடங்கிற புத்தகத்தில் வந்து குரு மட்டும் தான் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் ஆய்வுகள் ஏன்னா அந்த புக்கு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 8 வருடத்துக்கு மேலாகுது. அப்போ வந்து மேலோட்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது சுக்கிரனும் ஒரு காரகம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது பொதுவாக வந்து இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காரகங்கள் சுக்கிரனுடைய காரகமாக இருக்கிறதால. செயற்கை அப்படின்னாவே நம்ம உதாரணத்துக்கு இனிப்பின் எடுத்துக்கன்னு வச்சுக்கலேன். இனிப்பின் எடுத்துக்கினா இது இயற்கை இனிப்பு, இது செயற்கை இனிப்பு. அப்போ இயற்கையாக வரக்கூடிய கொலஸ்ட்ரால்ங்கிறது குருவாக இருந்தாலும் செயற்கை அதிகப்படியான அந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய அமைப்பு வந்துருந்தால சுக்கரனும் ஒரு காரகம் தான். அதாவது இனிப்பு என்பது சுக்கரனுடைய காரகம், கொழுப்பு என்பது குருவோட காரகம்.
ஓகேடா. அதாவது இனிப்பு அதிகமாக சாப்பிடும் போது ஒருத்தருக்கு உடலில் வந்து அது உடல் பருமனை கொடுக்குது. கொழுப்பு மட்டுமே காரணம் இல்லை. கொழுப்பு என்பது குருவோட காரகம். கொலஸ்ட்ரால் ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த FAT, இந்த ஃபேட் என்பது குருவோட காரகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இனிப்பு என்பது என்ன ஆகுதுன்னா அது கொழுப்பாக மாறிடுது அதுக்கப்புறம். ஓகே, அதனால் வந்து இந்த சுக்கிரனும் சுக்கிரன் வந்து செயற்கை இனிப்புக்கு காரகம், இது இயற்கை இனிப்புக்கு காரணம்.